ஹலோ குட்டீஸ், அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படி தானே? சில பேர் டான்ஸ் ஆடுவீங்க, சில பேர் பாட்டு பாடுவீங்க, சில பேர் வசனம் சொல்லுவீங்க, அப்படி தானே? இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன தெரியுமா, இப்போ உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் கேமரா இல்லை மொபைல் ஃபோன் இருக்கும்ல கண்டிப்பாக, அந்த ஃபோன் மொபைல் ஃபோனில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? மறக்காமல் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, வருகிற வாரங்களில் நம்ம சில்ட்ரன் டைம் நிகழ்ச்சியில் உங்களோட வீடியோ என்ன பண்ணும், போடும். ஓகேவா? மறக்காமல் என்ன பண்ணணும், உங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணணும், சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், இது வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழகான மிஷினரி ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரியில் வர்றவங்க வாழ்க்கையில் நடந்தது உண்மையானது. அவங்கள வந்து எல்லோரும் விசுவாச அப்போஸ்தலன் என்று சொல்லுவாங்க. அவங்க பேர் தான் ஸ்மித் விகில்ஸ்வொர்த்து. இங்கிலாந்து தேசத்தில் யாக்சேர் என்ற நகரத்தில் மென்ஸ்டன் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இவங்க அப்பா பேர் வந்து ஜான் விகில்ஸ்வொர்த்து. இவங்க அம்மா பேர் வந்து மார்த்தாள். குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்களால் 7 வயசுலேயே அவங்க அப்பா கூட பிளம்பர் வேலைக்கு போனாங்க. 8 வயசில் வந்து ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மொத ஆத்மா அறுவடை செஞ்சது அவங்க அம்மாவை தான். அவங்க அம்மாவை தான் மொத ஏசப்பாக்குள்ளே வழி நடத்துனாங்க. இவங்க வந்து நிறைய அற்புதம் செஞ்சுருக்காங்க. மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை ஒரு பொண்ணு வந்து மரணப்படுக்கையில் இருந்தா, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஸ்மித் விகில்ஸ் ஒருத்திட்ட வந்து சொல்கிறாங்க, ஜெவமனை வாங்க வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னக்கூட்டியே டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இறந்துருவா, இனிமேல் பிழைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க ஸ்மித் விகில்ஸ் ஒருத்த வந்து ஜெவமனிட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த இடத்துக்கு போ அப்படி சொல்கிறாங்க. உடனே இவங்க வரும்போது எல்லாருமே அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க எல்லோரும் இவங்க அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே விசுவாசம் இல்லாத இடத்துல ஏசப்பா எப்படி அற்புதம் செய்ய முடியும், நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க போக மனதில்லாமல் இருந்தாங்க. உடனே இவங்க இந்த கோட்டை போட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே எல்லோரும் இல்லை நீங்கள் இருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. உடனே இவங்க அந்த அறையில் தனித்திருந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. அப்புறம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ மரணத்துக்கும் பிசாசுக்கும் ஒரு போர் நடந்தது. இவங்க ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து நைட்டு 11 மணிலிருந்து விடியகாலில் 3:30 வரைக்கும் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க விடாமல். அப்போ அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளை இறந்துட்டா. உடனே பிசாசு சொல்லிச்சு, நீ தோற்று போயிட்ட, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் அந்த பிள்ளை பிழைக்க முடியாது, உன் கையில் இருந்தும் அவளால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிச்சு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இருக்காது, இதுக்காக என்ன ஏசப்பா இங்கே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசமாக பேசுகிறாங்க. உடனே பிசாசு சொல்லிச்சு, உன்னால் இது நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அவங்கள ரொம்ப இது பண்ணிச்சு. ஆனால் அவங்க விசுவாசமாக இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க ஜோபம் பண்ணாங்க, சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் இருக்கிற தேவன் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசமாக பேசினாங்க. அப்படி ஜோபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்ட்டு அவங்க கண்ணு முழிச்சு ஜன்னல் பக்கமாக பார்த்தாங்க திடீர்ன்ட்டு. அப்போ ஏசப்பா சிரித்த முகத்தோடு அவங்கள பார்த்தாங்களா. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த ரூம் ஃபுல்லாக ஏசப்போட மகிமை இருந்தது. சிரித்த முகமாக இருந்த ஏசப்பா அப்படியே அந்த பிள்ளையை பார்த்தாங்களாம். அந்த பிள்ளையை திரும்பி பார்த்தாங்களாம். அண்ணே அந்த பிள்ளை வந்து அசைஞ்சு அப்படியே புரண்டு படுத்தாளாம். உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அவங்க போயிட்டாங்களாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை எழுந்துச்சி பியானோவை எடுத்து வாசித்துட்டு இருந்தாலும். உடனே இது எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த பிள்ளையை பார்த்தாங்களாம். உடனே பிள்ளை உயிரோடு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இதே போல் நாமும் விசுவாசமாக இருந்து ஜெபம் பண்ணால் ஏசப்பா கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்டு அந்த விஷயத்தை நடக்க பண்ணுவாங்க. பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு.
ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லி தர யார் வராங்கன்னா நம்ம சுமித் அண்ணா, வாங்க பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஓகே, எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ணன் முன்னாடி என்னதெல்லாம் இருக்குது, டம்ளர்லாம் இருக்குல்ல, டம்ளரில் என்னென்னமோ இருக்குதோ, இதை பார்த்தா என்னென்னு தெரியலையோ. ஓகே, இதை வச்சு அண்ணன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ஸ்டோரி சொல்கிறோம். ஓகேவா, அழகாக இருக்கும், கவனமாக கவனிங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து மூணு கிளாஸ் இருக்குது, அப்படி தானே? இந்த மூணு கிளாஸும் ஒவ்வொரு இந்த பாருங்க, இதில் ஒன்று என்னமோ இருக்குதா, இதில் என்னமோ இருக்குதா, இது மட்டும் எம்டி கிளாஸ். ஓகேவா, இப்போ இதை வச்சு தான் அண்ணன் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரப்போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னா என்னது? பொய் சொல்கிறது, களவு வாங்குறது, இந்த வீட்டில் அப்பா பாக்கெட்டில் ஏதாட்டும் ₹2 வச்சுனா அடைய போட்டு போயிருங்கள, அதெல்லாம் தப்பு. ஓகேவா, அந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் இது. ஓகேவா, இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு வந்து இந்த மாதிரி செய்கலாம் செஞ்சால் பிடிக்காது இயேசுவாவுக்கு. ஓகேவா, இது வந்து நல்ல காரியங்கள். இந்த இப்போ கூட பார்த்தோம் பார்த்தியா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா, விசுவாசம் அதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜோம் பண்ணுறது, அந்த மாதிரி நல்ல காரியங்கள் இருக்குது தெரியுமா, அதுதான் இது. ஓகேவா, இப்போ வந்து இந்த பாவம் இருக்குது தெரியுதா, அந்த நீங்கள் சொல்கிற கெட்ட காரியங்கள், பொய், களவு, இதெல்லாம் பாருங்கள். இதை வந்து இது வந்து நம்ம ஓகேவா நம்ம நம்ம உடம்புக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அழுக்காக இருக்கும்ல. நம்ம இதுக்குள்ளே பொய், களவு, இது மட்டுமே இருந்துச்சா நம்ம யாராட்டும் நல்லா பையன் நினைப்பாங்களா? நம்ம திருடனா யாராட்டும் நல்லா குட் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. திருடுனா அதை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி உண்டு. இதே நீங்கள் நல்ல ஜபம் பண்ணி பைபிள் வாசிப்பீங்களா, அதுதான். இப்போ இதையும் நான் உள்ள ஊற்றுறேன் பாருங்க, ஊற்றிட்டேனா பாருங்க, அப்படி பாருங்க, ரெண்டுமே இதாட்டு ஜாயிண்ட் ஆகுதா, ஜாயிண்ட் ஆகுதாங்க பாருங்க. இதையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் பாருங்க, ரெண்டுமே மிக்ஸ் ஆகுதா, மிக்ஸ் ஆகுதா பாருங்க. இதில் வந்து அதாவது நல்ல காரியமும் கெட்ட காரியமும் ஒன்றாகாது. ஓகேயா, இதை பாருங்க, நான் என்னன்னாலும் பண்ணுறேங்க பாருங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ஆத்து, அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு ஆத்து, இங்கே பாருங்களேன். என்ன பண்ணாலுமே நல்ல காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை பாருங்களேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோடையே சேராது. அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் வந்துமே எப்போவுமே தனியாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சால் பார்த்தீங்களா, நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சால் இங்கே பாருங்கள், ஒரு வேளை நான் இங்கே பாருங்கள், இதை இப்படி இப்படி ஃபுல்லாக இங்கிட்டா தூத்துறேன், இங்கிட்டா தூத்திட்டேனா பாருங்கள், இந்த டம்ளரில் வச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், இது வந்து திரும்பவும் பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஃபுல்லாக கீழே அப்படியே போயிடும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் வந்து கீழே தாழ்ந்துக்கிட்டே போவீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை பைபிள் வாசித்து ஜோமுனு விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆபிரகாம் அங்கிளை பற்றி இப்போ யாரோ அவர் அண்ணன் சொன்னாங்கல்ல, ரெண்டு பேர் பேசினாங்கல்ல, ஆபிரகாம் அங்கிளை பற்றி ரெண்டு அண்ணன் பேசினாங்கல்ல, அதே மாதிரி ஆபிரகாம் மாதிரி விசுவாசமாக இருக்கணும். அவங்க காலத்தில் பாருங்கள், பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தாங்க. ஓகேவா, அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவரை நாங்கள் பார்த்தா தான் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம், ஆண்டவரை நாங்கள் பார்த்தா தான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு கும்பிடுவோம், அப்படி இப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்களா? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியம். அதான் புரியுதா, அவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து ஆண்டவரை பார்த்தா தான் எதுவுமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக விசுவாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாவத்தோடு சேர மாட்டீங்க,
பாவத்தோடு எப்போவுமே நீங்கள் சேர மாட்டீங்க. அதாவது உங்களுக்குள்ள பொய் களவு இது எதுவுமே வராது, உங்கள் மைண்டில் அந்த இதே வராது. அது தப்பு, அது செஞ்சால் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதாவது பார்த்துங்களா, இப்போ பாருங்களா நான் எப்போ எத்தனை நாட்டை கலக்கிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா வா ஒரு சூப்பராக அது வந்து அந்த பாவம் மட்டும் கீழே போயிடுது. நம்ம பரிசுத்தமாக இருந்துக்கணும், பரிசுத்தமாக இருந்தால் பாருங்கள் நம்ம எப்போவுமே உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்போம். ஓகே குடிசி, இப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் ஓகேவா. நீங்கள் இப்போ தினமும் காலைல பைபிள் வாசிங்க, ஜோம் பண்ணுங்க ஓகேவா. நீங்கள் அந்த மாதிரி ஆபரகம் மாதிரி விசுவாசமாக இருங்க ஓகேவா, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் ஓகேவா. நீங்க களவு செஞ்சீங்கன்னா நீங்க தாழ்ந்துகிட்டே தான் போவீங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது ஓகேவா. நீங்க எப்பவுமே என்ன பிள்ளைங்களா இருக்கணும், ஏசப்பா பிள்ளைலா, நல்ல பிள்ளைலா, குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா இருக்கணும் ஓகேவா. ஓகே குட்டீஸ் பாய். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சர்மிலக்கா ஆர்ட் வொர்க் சொல்லி கொடுக்க வராங்க, வாங்க பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் அழகான ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு. இதை யார் செஞ்சா தெரியுமா, நான் தான் செஞ்சேன். இதை எப்படி செஞ்சேன் தெரியுமா, வாங்க பார்க்கலாம்.
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு அழகான ஸ்டோரி சொல்லி தர போகிறேன். எல்லோரும் அமைதியாக கேளுங்க. ஒரு ஊரில் அழகான ஏரி இருந்துச்சான். அந்த இதில் ஒரு பெரிய பழுதடைஞ்ச பாலம் இருந்துச்சு. அப்போ அந்த திடீர்னு ஒரு அண்ணன் ரமேஷ்னு ஒரு அண்ணன் வந்தாங்க. இந்த பாலத்தை எப்படி கிடக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அதிர்ஷ்டவசமாக அப்போ குளிர்காலம் எப்படி இருக்கும், பனிக்கட்டியாக உறைஞ்சிருக்குமா? அப்போ ரமேஷனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த பனிக்கட்டியில் காலை வச்சு போயிடலான்னு என்று யோசனை வந்துச்சு. அப்போ ரமேஷனை ஏசுபாட்டை ஜோம் பண்ணிட்டு பனிக்கட்டியில் தாண்டி போன சிப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ ஜோம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சான். பயம் இருந்துச்சுனால கையை வச்சு போனாங்களாம். திடீரென்று குதிரையில் ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்க ஏசுபாட்டை ஜோம் பண்ணிட்டு ஏசப்பா இந்த பாலத்தை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று போனாங்களாம். விசுவாசத்தோடு போனாங்க. அதனால் அந்த பாலத்தை கலந்துட்டாங்க. ஆனால் இந்த ரமேஷ் அண்ணன் என்னால் போக முடியல. அவங்க யோசித்தாங்க, இவங்களால மட்டும் போக முடியல, நம்மளாலையும் போக முடியலன்னு. குதிரை மேலே போனவங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருந்தது. அதனால் கடந்து போயிட்டாங்க. ரமேஷ் அண்ணனுக்கு ஏனால் போக முடியலனா அவங்கள விசுவாசமே இல்லை, அதனால் போக முடியல. அதே போல் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய விசுவாசமாக இருந்தால் எந்தையும் கடந்து போகலாம். நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுமே. சரியா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், வணக்கம் சிறுவர்களே. டுடே வி ஆர் கோயிங் டு சீ அபௌட், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேத், விசுவாசம். ஓகே, ஷல் ஐ ஆஸ்க் யூ க்வெஸ்சன்? உங்கட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டா? ஹூ இஸ் தி ஃாதர் ஆஃப் ஃபேத்? ஃாதர் ஆஃப் ஃபேத், யார் விசுவாசத்தோட தகப்பன்? யூ சே, நீங்க சொல்லுங்க. யூ சே பை ஆபிரகாம். யா, வெரி குட், ஹி இஸ் ஆபிரகாம். Let us see about Abraham. வாங்க ஆபிரகாம் பத்தி பார்க்கலாம். First thing, முதல் காரியம், in Abraham time, ஆபிரகாம் காலத்துல, there was no church, ஆலயமே கிடையாது. There was no Bible, வேதாகமம் கிடையாதா? There was no pastor, பாஸ்டர் கிடையாதா? Especially there was no Sunday class, என்னது Sunday class கிடையாதா? Yes. And then, அதுக்கு அப்புறம், but ஆனா என்னாச்சு? God spoke to him. தேவன் அவன்கிட்ட பேசினாரு. He believed in his word. அவருடைய வார்த்தையில ஆபிரகாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். That's why he called us. எனவே தான் அவன் அழைக்கப்பட்டான், Father of faith, விசுவாசத்தின் தகப்பன். Then we go to second point. இரண்டாவது பாயிண்ட் போலாமா? He obeyed in his word. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சான். அதனால தான் ஆபிரகாம் வந்து விசுவாசின் தகப்பன் என அழைக்கப்பட்டான். What we learn in this lesson is, நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? First, முதலாவதாக, we should believe in God. நம்ம தேவனை ரொம்ப நம்பணும். Second one, இரண்டாவதாக, we should obey to his word. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். We should be children of God. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். Bye. Bye. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம்ல நம்ம என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, வெரி குட். அடுத்து இன்னைக்கு பார்த்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? ஓகே சரி, இன்னைக்கு வந்து நான் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். ஓகேவா? விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? காணப்படாதவைகள் மேலும் நம்பப்படாதவைகள் மேலும் நம்ம வைக்கிறது தான் விசுவாசம். ஏசப்பா இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோமா? அதே மாதிரி தான் விசுவாசங்கிறது ஏசப்பா நம்ம கண்ணால் பார்த்ததில்ல, ஆனால் நம்ம ஏசப்பா இருக்காங்கன்னு விசுவாசிக்கிறோம். இப்போ விசுவாசத்தில் நான் உங்களுக்கு மூணு விஷயத்த சொல்லித்தரேன். முதலாவது விஷயம், ஏசப்பா மேலே நம்ம வைக்கிற விசுவாசம். ஏசப்பா மேலே வைக்கிற விசுவாசம்னா என்னது? ஏசப்பா எனக்காண்டி எல்லாம் செய்வாங்க, நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏசப்பா மேலே வைக்கிற விசுவாசம் தான். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே மாதிரி நம்ம ஏசப்பா விசுவாசித்தோன்னா ஏசப்பா நமக்காக பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்வாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஜெபத்தில் விசுவாசம். நம்ம வந்து ஜெபம் பண்ணும் போச்சில் ஏசப்பா எனக்கு இதை செய்வாங்களா மாட்டாங்களா, நம்ம அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. ஏசப்பா இதை எனக்கு கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா இதை செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அற்ப விசுவாசி நம்ம இருக்கக்கூடாது. ஏசப்பா எனக்காக எல்லாமே செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து மூணாவது விஷயம் என்னதுன்னா, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். அவருடைய வார்த்தைனா என்னது? ஏசப்பா நமக்காக கொடுத்துருக்குற அவங்களோட வார்த்தை பைபிள் தான். பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நமக்காக எழுதப்பட்டது. அதனால் அந்த பைபிளில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம விசுவாசிக்கணும். அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம விசுவாசிக்கணும். இப்போவும் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவட்ட ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை தாங்க ஏசப்பான்னு எல்லோரும் கேட்போமா? எல்லோரும் கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க.
ஜெபம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. அப்பா, இந்த சிறுவ நேரம் என்ற நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி இசப்பா. இசப்பா, இந்த வேலை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க இசப்பா. இசப்பா, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கடலிடுங்க இசப்பா. அவங்க உண்மை விசுவாசிக்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக எல்லாமே செய்து முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கடலிடுங்க இசப்பா. இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் ஆசீர்வதிங்க. மிட்பிரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறோம். Bye. Bye.